Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ, வணக்கம். டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கூட வாய்ஸை நீங்கள் கேட்கலாம், கொஞ்சம் வந்து அப்படி டல்லாக, அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து இந்த கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகலை, அதாவது பழைய வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வரமாட்டேது. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரவே மாட்டுதுரா சாமி டே, எப்படியாவது வந்து அந்த வாய்ஸை கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காக நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சரி ஓகே, அது ரெண்டு நாளில் சரியாயிடும். ஆனால் இப்போ வந்துட்டு உனக்கு உடனே கோல்டு சரியாயிடுச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரியாயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ வந்து பரவாயில்ல, நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் என்னால் வீடியோ போட முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சரி ஓகே, நீ வந்து உடம்ப பார்த்துக்க பஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப வந்து நன்றிப்பா. சரி ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி வந்தது வந்துட்டு ஒரு நல்ல அப்டேட்டை பண்ணி விட்டு போயிடும் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஏண்டா வீடியோ லைவ் போடல, லைவ் போகிறேன்னு சொல்லி இந்த லைவ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நேற்று நைட்டு கத்தாதீங்கடா சொன்னால் வீட்டில் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி லைவ் போட விட முடியாது, லைவ் போட விட மாட்டாங்க, நாளைக்கு வந்து வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அப்டேட் வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம், அதாவது என்ன அப்டேட் வருது அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம், டேரெக்டாக வீடியோ போயிடலாமா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இஸ் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் வந்துருக்க அப்டேட் தான். அதாவது இன்றைக்கி நம்ம சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட்ஸ்மேன் லெஜெண்ட்ஸ் அப்படின்ற இன்குபேட்டருக்கு வந்துட்டு 50% வந்து ஆஃபர் விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஏன் விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்குபேட்டர் முடிய போகிறது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர் வந்து வரப்போகிறது. ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர் முடிஞ்சோன்னே எந்த இன்குபேட்டர் ப்ரோ வரும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்வாட்ஸ்மேன் எடுக்கலாமா இல்லை அப்படின்னா அடுத்த வர இன்குபேட்டர் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம், கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வரப்போகிறது வந்து வெப்பன் கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பண்டல் தான் வந்து வரப்போகுது. ஓகேவா. ஸோ அப்போ வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ட்ராவலர்ஸ் அப்படின்ற இன்குபேட்டர் தான் வந்து வரப்போகிறது, டைம் ட்ராவலர்ஸ். ஓகேவா. ஸோ அந்த ஒரு இன்குபேட்டர் வந்து காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள், வேறு லெவல் அப்படி இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இன்குபேட்டர் தாங்க. ஓகேவா. இதில் வந்து மூணு மெடல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறானுங்க, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரு, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு கலர் கொடுத்தாங்களே ப்ளூ கலர் அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் எனக்கு ஒயிட் கலர் தான் வந்து பிடிச்சிருக்குது, இருக்கலே மட்டமான பண்டல்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் சொல்கிறது அதுதான். ஆனால் அதான் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம எல்லோ கலர் வந்துட்டு எவன்டா போட்டுட்டு தெரியுது, மஞ்சள் மஞ்சையாக போட்டு சுற்றுறாங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊற்றுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக போயிட்டுருக்கானுங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக அடிச்சு வச்சிருக்கிறானுங்க. பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் எஃபெக்ட் இருக்குது, மற்ற ரெண்டு மண்டலையும் வந்து எஃபெக்டே கிடையாது. ஸோ ஓகே, எஃபெக்ட் இருக்குதோ இல்லையோ அது நமக்கு முக்கியம் கிடையாது, எந்த மெடல் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றதான் வந்து முக்கியம். உங்களுக்கு எந்த மெடல் பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மெடலாக வந்து பிடிச்சிருக்குது, உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பெர்சனலாக கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்துக்கான எலைட் பாஸை ப்ரீ ஆர்டர் போடுறவங்களுக்காக, அதாவது ப்ரீ ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் தருவானுங்க இல்லையா, அந்த ஒரு ரிவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்துக்கு இந்த ஒரு கிரானேட் தான் வந்து தரானுங்க. ஸோ அதாவது என்ன கிரானேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பேர் போட்டுருந்தானுங்களே, ஸ்பெக்டர் என்னமோ போட்டுருந்தானுங்க, அதாவது ஸ்பெக்டர் ஹாட் கிரானேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரானேட் வந்து தரானுங்களா. ஸோ இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் போட்டுக்கலாம், அவ்வளோ ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா தெரியல, பார்த்தா தான் வந்து தெரியும். அதுக்கடுத்து நான் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விண்டர் லேண்ட் அப்டேட்டுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன், அதாவது ஒரு நியூ கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிடுறானுங்களா. ஸோ அதை வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து கொடுத்துருக்கிறானுங்க, ஒன் பஞ்ச் மேனுக்கான இந்த ஒரு வவுச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரோன் ஈவெண்ட்டுக்கே ஒரு வவுச்சர் வந்து தருவானுன்னு சொன்னானுங்க, ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சரை காட்டவே இல்லை. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரோனோ ராயல் அப்படின்ற ஒரு ராயல் வந்து வரதான் இருந்துச்சு, ஆனால் வந்து கேன்சல் பண்ணிட்டானுங்களோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த மாதிரி டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரவே இல்லை. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேனுக்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து லீக் பண்ணிடுறாங்க. ஓகேவா. நம்ம அடுத்த பார்க்குறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ தாம்சன் கன் ஸ்கின். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்து லீக் ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸில் வரும்னு நினைக்கிறேன், அதாவது ஜான்வரி மந்த்துக்கான எலைட் பாஸில் வர மாதிரி ஒரு கன் ஸ்கின் வந்து இருக்குது, அதாவது ரெண்டாவது கன் ஸ்கின் இருக்குல்லையே அந்த ஒரு கன் ஸ்கின் தான். அதில் மொதல் கன் ஸ்கின் இருக்குல்லையே அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதில் வரப்போகுது அப்படின்றது தெரில, அது வந்து தீம் கன் ஸ்கின்னானே தெரில. ஆனால் மூணாக இருக்கிற கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா. நம்ம அடுத்த பார்க்குற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ஈவெண்ட்டு, கிறிஸ்மஸ் தாத்தா ஈவெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஈவெண்ட்டில் என்ன ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரோ காட்டி டோக்கன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் விட்றானுங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன் ப்ரோ வராது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரோ காட்டி டோக்கன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிடுவானுங்க, அந்த பாக்ஸை நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டோக்கன் வரும், அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மடல் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்து விட மாட்டானுங்க, நமக்கு ஏதாவது வெப் ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட் தான் வந்து கண்டிப்பாக விடுவானுங்க. ஆனால் இந்த பண்டலில் வந்து மொத பண்டல் இருக்கு இல்லையா அந்த ஒரு ட்ரெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அந்த ஒரு மடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம
மற்ற சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டரே விட்டானுங்க. ஸோ இந்த மூணு பட்டலையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேலண்டர் வந்து பார்த்துலாம். ஓகேவா? என்ன கேலண்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குரோனா ஈவெண்ட்காக எப்படி நமக்கு ஒரு கேலண்டர் அப்டேட் பண்ணானுங்களோ அதே மாதிரி இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்காக ஒரு கேலண்டர் வந்து அப்டேட் பண்ணுவானுங்க. அந்த ஒரு கேலண்டர் தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. இதில் போனோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேஜிக் தான் வந்து கண்டுபடும். இது கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வர் பொறுத்தளவுக்கு கொடுப்பானுங்களா என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து தெரியல. இது சில சர்வரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பிரேசில் சர்வர் அப்புறம் வந்துட்டு இந்த நார்த் அமெரிக்கா அப்படிலாம் வந்து வரதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேஜிக் தான் வந்து கண்டுபடும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிடீம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டோக்கன் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணும். அந்த டோக்கன் வந்து என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு டோக்கன் தான். ஓகேவா? இந்த ஒரு டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ணுற மூலமாகவே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளே ஒன் மேட்ச், லாகின் ரிவார்டு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணுறது, அப்புறம் வந்து கில் எடுக்கணும், பூயா எடுக்கணும், இப்படி இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு 10 டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டோக்கன் தராங்க. அந்த 10 டோக்கன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம மேஜிக் இப்பவும் ரெடீம் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாண்டா ஸ்கின் வந்து தரானுங்க. பாண்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பாண்டா ஸ்கின் வந்து தரானுங்க, நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். என்ன பாண்டாவே இல்லை ப்ரோ, பாண்டா ஸ்கின் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாண்டா வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த பார்க்க போகிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் கேலண்டர் அடுத்து நம்ம கொடுத்துருக்குறாங்களே, நிறைய வந்து கொடுக்குறானுங்க. கன் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கன் ஸ்கின் எல்லாருக்கும் இருக்கும். அதாவது M14 கன் ஸ்கின். ஓகேவா? இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு MP40 இருக்குது. அந்த MP40 தான் இன்றைக்கி நமக்கு வந்து தர்றானுங்க. ஸோ அதை மறந்துட்டேன் பாருங்கள் சொல்கிறதுக்கு. அதாவது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா FFPA Season 2 அந்த ரிடீம் கோட் வந்து நமக்கு வந்து கிடைக்க போது, இது வந்து ரிடீம் கோடாக கொடுக்க போகிறானுங்களா இல்லை வந்துட்டு நமக்கு மெயில் பாக்ஸில் சென்ட் பண்ண போகிறானுங்களா இல்லை லாகின் ரிவார்டில் கொடுக்க போகிறானுங்களா என்னன்னு சொல்லி தெரியல. டே என்னடா சொல்கிற ஒன்றுமே புரிய மாட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக 6:00 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேட்டில் இருக்கா Season 2 கிராண்ட் ஃபினாலே வந்து லைவ் போடுவானுங்க. அந்த ஒரு லைவ் வந்து நம்ம எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஒரு 2 லட்சம் லைவ் வாட்சிங் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பானுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு MP40 ஸ்கின் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பெர்மனன்ட் கன் ஸ்கின்லாம் வந்து கிடையாது. நமக்கு வந்து கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுவானுங்க. அதை வந்து நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறதும் எடுக்காதும் நம்மளோட ஒரு லக்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேராசூட் தரானுங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மொக்க தான், இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டோ ஸ்கின்ங்க. இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள், இந்த ஒரு ஆட்டோ ஸ்கின் தான். ஸோ இது பார்க்குற கொஞ்சம் வந்து எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்டர்லாண்டுக்காக மேபி வந்து கொடுக்குறானுங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆட்டோ ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒர்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கு MP40 முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது நல்லாவே வந்து அடிக்கும், வேறு லெவலில் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ஏர் கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஒரு 3 ரிவார்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் கண்டிப்பாக வந்து ரெடிம் கோல் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சர்வர் வந்து டவுன் ஆயிரும் அப்படின்னு நினச்சானுங்கன்னா நாளைக்கு காலையில் நமக்கு வந்து கேமுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவானுங்க. நம்ம வந்து 2 லட்சம் லைவ் வாட்சிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேவா? கண்டிப்பாக வந்து லைவ் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா ரிவார்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு குட்டி அப்டேட் வந்து பார்த்தலாம். அதாவது இந்த ஒரு மிஸ்டர் வாகர் பெட்டை வாங்க நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் வருதா வரலன்னு சொல்லிட்டு. என்ன வருதா வரலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிஸ்டர் வாகர் பெட்டோட டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான். ஏன் ப்ரோ விடுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்காகவும் இல்லை அப்படின்னா அந்த விண்டர்லாண்டுக்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நார்த் அமெரிக்கன் சர்வரில் போயிட்டு இருக்குது. நம்ம சர்வருக்கும் மேபி வந்து அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். அதாவது அந்த ரிடீம் கோலில் கொடுக்குறானுங்களா இல்லை அப்படின்னா அந்த கிராண்ட் ஃபினல்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஸோ ரிடீம் கோலில் கொடுக்குறானுங்களா இல்லை கேம் குள்ளே அப்டேட் பண்ணுறாங்களா எந்த மாதிரி கொடுக்குறானுங்க அப்படின்றத கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன். ரிடீம் கோட் சப்போஸ் கொடுத்தானுங்கன்னா நீங்கள் வேகமாக பார்க்குறதுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியட்டும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பேசி. ஸ்டே கேர். பாய்.